அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சஞ்சித் அடியோ. இன்றைக்கான வீடியோவில் நம்மக்கிட்ட வந்து நண்பர் ஒருத்தர் கால் பண்ணி கேட்டிருந்தாரு, இந்த கேஎம்எஸ் போர்டில் வந்து எல்இடி ஆப்ஷன் வந்து வேலை செய்யலை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதை பற்றின ஒரு சின்ன வீடியோ தான் இது. இந்த எல்இடின்ற ஆப்ஷன் வந்து நம்ம அப்படியே வந்து எல்இடி வந்து ஃபிக்ஸ் பண்ணால் வேலை செய்யாது. இந்த போர்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே பார்த்தீங்களா, R22 அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்து ரெண்டு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு ரிஜிஸ்டர் வந்து ஆட் பண்ணணும், அதாவது 22K ரிஜிஸ்டர் வந்து ஆட் பண்ணோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து போர்டிலலாம் இது வந்து இந்த இது ரிஜிஸ்டர் வந்து ஆட் பண்ணியே இருக்கும். இப்போது வந்து இந்த ரிஜிஸ்டர் இல்லாமல் தான் இந்த போர்டு வந்து அவர் கொடுத்துருக்காரு. வேணுன்ற பட்சத்தில் நம்ம இந்த ரிஜிஸ்டர் வந்து போர்ட்டால் மட்டும்தான் இந்த எல்இடி வந்து நம்ம வந்து லிங்க் கொடுத்தா வேலை செய்யும். இங்கே அப்படியே பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் வந்து இந்த ரிஜிஸ்டர் வந்து கொடுத்து இந்த எல்இடி உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். 22K ரிஜிஸ்டர் நம்ம வந்து பொதுவாக வந்து எல்இடிக்கு வந்து 1K ரிஜிஸ்டர் வந்து யூஸ் பண்ணுவோம். நீங்கள் 1K ரிஜிஸ்டர் கூட இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஏன்னா 22K வந்து சில பேர்கிட்ட ரிஜிஸ்டர் இருக்காது. ஏன்னா 1K ரிஜிஸ்டர் வந்து நிறைய பேர் வந்து வச்சுருப்பீங்க. அதனால் இந்த இடத்துல வந்து 1K ரிஜிஸ்டர் கொடுத்தாலும் தப்பு கிடையாது. 1K ரிஜிஸ்டர் கொடுத்துட்டு இந்த இடத்துல நம்ம எல்இடி இங்கேயும் ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா இங்கேருந்து ரெண்டு ஒயர் அடிச்சுட்டு போயிட்டு நம்ம ஆம்பில் முன்பக்கம் ஒரு எல்இடி வைப்போம் இல்லையா, அது கூட நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இது வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து 22K ரிஜிஸ்டர் வந்து கலர் கோடிங் நான் காமிக்கிறேன் பாருங்க. இது பாருங்க, அதாவது ரெட்டு ரெட்டு ஆரஞ்சு லாஸ்ட்டில் கோல்டு, இதுதான் வந்து 22K ரிஜிஸ்டரு. அடுத்து 1K வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க, 1K ரிஜிஸ்டர் வந்து உங்களுக்கு தெரியும். இது வேணுனாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ நான் 22K ரிஜிஸ்டர் போட்டு உங்களுக்கு நான் வந்து இந்த எல்இடி வந்து ஆன் பண்ணி காமிக்கிறேன். ரிஜிஸ்டர் பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் மைனஸ் கிடையாது, நம்ம வந்து எப்படி வேணாலும் சால்வ் பண்ணலாம், தப்பு இல்லை. இப்போ வந்து ரிஜிஸ்டர் வந்து நான் வந்து சால்டிங் பண்ணிட்டேன். சால்டிங் பண்ண டைமில் கட் பண்ணிட்டேன், ஏன்னா வீடியோ லென்த்தாக போடுறதுக்காக. அடுத்து வந்து ஒரு எல்இடி ஒன்று எடுத்துங்க. இந்த எல்இடியில் பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்களா, ஒன்று வந்து நீட்டாகவும் ஒன்று நீட்டு கம்மியாகவும் இருக்கும். இந்த நீட்டாக தான் எப்போனா எல்இடியுடைய ப்ளஸ்ஸு. இந்த போர்டு பொறுத்த வரைக்கும் எல்இடின்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த சைடு வந்து மைனஸ்ஸு. இந்த எல்இடின்னு இருக்கிற எழுத்து பக்கம் இருக்கிறது மைனஸ்ஸு, இது ப்ளஸ்ஸு. நீங்கள் அப்படியே வந்து இந்த எல்இடியை இந்த சைடு நீளமாக இருக்கு இல்லையா, அது நம்ம ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கேன்னா அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணிட்டு பேக் சைடில் சால்விங் பண்ணிடலாம். இப்போது சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ நான் ஆன் பண்ணி காமிக்கிறேன். இந்த இடத்துல இது வந்து 12 வோல்ட்லேயும் ரன் ஆகும், 25 வோல்ட்லேயும் ரன் ஆகும். நம்ம 12 வோல்ட் கொடுத்து நான் உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் போர்டு வந்து ஆன் பண்ணுறேன். பார்த்தீங்களா, லைட்டு வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இந்தமாரி இந்த ரிஜிஸ்டர் வந்து நீங்கள் 22K ரிஜிஸ்டர் ஆட் பண்ண மட்டும்தான் இந்த இடத்துல நம்ம எல்இடி யூஸ் பண்ண முடியும். இது வந்து தேவையில்லை, வேணுன்ற நண்பர்கள் இந்தமாரி யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை இந்த போர்டில் நீங்கள் எல்இடி தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த ரிஜிஸ்டர் வந்து 22K ரிஜிஸ்டர் போட்டு இங்கேருந்து ரெண்டு ஒயர் அடித்து நம்ம வந்து டோரில் வந்து ஃபிட் பண்ணோம் இல்லையா ஒரு எல்இடி கேபினெட்டில், அதுக்கு நீங்கள் லைன் கொடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.